தெளிவாக மெயின்ஸ்க்கு ஒவ்வொரு நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவருடைய கிருபை மூடி மறைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இந்த தேசத்திற்கு ஒரு நோக்கத்தோடு கூட்டு வந்திருக்கீங்க, நோக்கங்களே கத்த நிறைவேற்றி ஜெபிக்கிறோம். இருக்கிற இடம் நாங்கள் சாட்சியாக உதவி செய்கிறோம், ராஜ்யத்துக்கு விருத்தியாக நாங்கள் பயன்படுத்தும் அந்தவரே குணசக்தி ஜெபிக்கிறோம். அவரே கத்தர் பேச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கத்தர் சொல்கிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பருத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரரும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. உன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னதர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று மலியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் கொடுத்த அவருடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த குறிப்பிட்ட ஜெப ஐக்கியத்தை நீங்கள் கிட்டத்தட்ட 3 வருடமாக தொடர்ந்து நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும், உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்காகவும் தேசத்திற்காகவும் உலகத்திற்காகவும் நீங்கள் எடுக்கிற இந்த ஜெப குறிப்பை தேவன் கேட்டு உலகத்திலும் நம்முடைய தேசத்திலும் கர்த்த பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பாக நம் யாவரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை காட்டும் செய்யறிப்போ ஆயத்தம் ஆண்டவா பிரிய மானதை காட்டும் செய்யறிப்போ ஆயத்தம் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு தடையா இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே போக விடாமல் தடை செய்கிற எல்லா தடைகளும் எல்லா மாம்சீக கிரியைகளும் எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீர் எழுதின அந்த வார்த்தையின் வல்லமை இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில
வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்களை திறந்தருளும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 56:7. ஏசாயா 56:7 நாம் வாசிக்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த இரவு நேரத்துல பல விதமான காரியங்கள் மத்தியில நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தேவனுடைய எங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த ஜெப வீட்டிலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவன் ஒவ்வொரு குடும்பங்களாக அழைத்து அந்த குடும்பங்களை அவர் மகிழ பண்ணுகிறதை நாம் வேதத்துல பார்க்கலாம். தனிப்பட்ட நபர்களை கர்த்தர் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிழ பண்ணுகிறதை நாம் வேதத்துல பார்க்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த நேரத்துல காணப்படலாம். ஆனால் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே நீ கலங்காதே, நான் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யாரை கர்த்த மகிழ பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது இதே அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரனை கர்த்தர் மகிழ பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல இந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அந்நிய தேசத்துல நான் அனாதையை போல இருக்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள், ஒருவேளை யார் எனக்கு ஒத்தாசை செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்கலாம். உண்மையா என்னை நேசித்து உண்மையா என் மேல் அன்பு கூர்ந்து என்னை வழி நடத்த யாரும் இல்லையே என்று சொல்லி உங்களுடைய உள்ளங்களில நீங்கள் நினைக்கலாம். அல்லது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த தனிமை வாட்டுகிறது, இந்த தனிமையிலிருந்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து அங்கலாய்த்து தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இருந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மகிழ பண்ணுவேன், என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் என்னால் பெற முடியவில்லையே, தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், தேவன் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பலம் தரவில்லையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவில்லையே என்று சொல்லி உங்களுடைய உள்ளங்களில நீங்கள் நினைக்கலாம். இந்த அந்நிய புத்திரனை போல நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் இந்த மாலை நேரத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இதே 3 இதனுடைய பின்பாகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த என்ன சொல்லுகிறது, அன்னகன் எவனும் நான் பட்ட மரம் என்று சொல்லானாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் கூட, நான் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல இருந்து நான் என்ன பயன், நான் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில என்றும் வேதனை இருக்கிறது, நல்ல வேலை கிடைக்கவில்லையே, படித்த எனக்கு அதற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில குழந்தை வாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி அங்கலாய்க்கு தவித்து தெரியலாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எனக்கு திருமண வாழ்க்கை நடைபெறவில்லையே, எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க போகிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த ஆசீர்வாதமான நாள் வரவில்லை என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பட்ட மரத்தை போல நான் இருக்கிறேனே, இன்று என்னுடைய வாழ்க்கை வசந்தமாகும்,
என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஊற்று வரும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து தவித்துக் கொண்டிருக்கலாம். இன்று நான் எதிர்பார்த்திருக்கிற ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கும், நான் எதிர்பார்த்திருக்கின்ற விசா காரியங்கள் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே தவித்துக் கொண்டிருக்கலாம். கத்திருந்த மாலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அன்னாள் என்ற ஒரு தாயாரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கலாம். அந்த தாயாருடைய வாழ்க்கையில திருமணமாகி அநேக நாட்கள் ஆனாலும் அந்த தாயாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் அவளுடைய உறவினர்கள், அவளுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அவளை கேலி செய்தார்கள். நீ மலடி, உனக்கு இனி வாழ்க்கை கிடைப்பதில்லை, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பது கிடையாது என்று சொல்லி அவளை குறித்து ஏளனம் பண்ணினார்கள். நீ பட்டமரம், உன்னுடைய வாழ்க்கையில இனி ஆசீர்வாதம் கிடையாது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அந்த தாயாருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அந்த உடைந்த உள்ளத்தோடு அந்த தாயார் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அழுதார்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க செய்ய உடைய பாதத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன் என்று சொல்லி தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வேதனையோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு தேவனை அவர்கள் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்கள் வந்தார்கள். நடந்த சம்பவத்தை குறித்து தொடர்ந்து நீங்கள் அந்த ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்தை இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஆசீர்வாதமான குழந்தையை அவர்களுக்கு கொடுத்து அந்த குழந்தையின் மூலமாக அந்த இஸ்ரவேல் தேசத்துல அது நியாயாதிபதியாய் அந்த குழந்தையை மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் தடைபட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, ஆசீர்வாதமான ஒரு மனவாட்டியாக கர்த்தர் மாற்ற போகிறார். அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கலாம். ஏசாய 56:8 இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற ஆண்டவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் இருந்து அவர்கள் தள்ளப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர், ஒருவேளை நீங்களும் கூட, நான் என்னுடைய குடும்பத்தினரால் தள்ளப்பட்டு விட்டேன், என்னுடைய குடும்பத்தினர் என்னை நேசிக்கவில்லை, நான் அவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்கிறேன், ஆனாலும் கூட அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், அனாதை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் கூட உங்களுடைய உள்ளங்களில நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனையினாலே நான் வாடி கொண்டிருக்கிறேன், என்று என்னுடைய கடன் பாரம் என்னை விட்டு நீங்கும், என்று என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சாப கட்டுகள் நீங்கும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்துல தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் உங்கள் ஓரை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நான் உன் வாழ்க்கையை மகிழ செய்யட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பல வருடங்களுக்கு முன்று வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தில இருந்த நோயின் நிமித்தமா, நான் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை கசந்து போட்டது, யாரும் என்னை நேசிக்க யாரும் இல்லை, நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லையை நோக்கி ஓடினான். அப்பொழுது அந்த வாந்திபனுடைய உறவினர் ஒருவர் அந்த வாலிபனுக்கு எதிர்பட்டு அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொன்னார். அவன் அந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பித்தது. நாட்கள் கடந்து சென்றது. அந்த வாலிபன் மூலமாய் அநேக ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை
அந்த வாலிபனுக்கு செய்த அதே தெய்வம். ஒருவேளை சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட அந்த வாலிபனை ஆசீர்வதித்த அதே தெய்வம் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இதே வேத பகுதியிலே அநேக ஆலோசனைகளை கற்று சொல்லி இருக்கிறார். மூன்று ஆலோசனைகளை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது நாம் வாசிக்கலாம் ஏழாவது வசனம், ஏசாயா 56:7 யாராவது வாசிக்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த பர்வதத்திற்கு நாம் வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:17 வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பரிசுத்தம் தேவனையும் நம்மையும் விட்டு இணைக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா இருக்கிறது. யாக்கோபு 4:8 வாசித்து பாருங்கள். பக்தனாகிய யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறான், இருமனம் உள்ளோரே உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அது வருவதற்கு தடையா இருக்கின்ற ஒரு பெரிய காரியம் இந்த பரிசுத்த குலைச்சல் தான். எந்த வாழ்க்கையிலே, யாருடைய தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே, எந்த ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தத்திற்காக நாம் வாழ்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையை தெய்வன் ஆசீர்வதித்து அவர்களை மகிழ பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:27 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவன் விபச்சாரம் அவளோடு செய்தாயிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பரிசுத்தம் நம்முடைய சிந்தைகளிலே அது முதலாவதாய் வர வேண்டும். ஒருவேளை அநேக வாலிபர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே என்னால நல்லா தான் நான் நினைக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னுடைய சிந்தைகள் அசுசப்பட்டு விட்டுகிறது, அந்த பாவ சிந்தையிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை என்று சொல்லி அநேக வாலிபர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே அந்த பரிசுத்தத்தை உங்களுடைய சிந்தைகளிலே பரிசுத்தத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடுத்து நம்முடைய வார்த்தைகளிலே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நாம் செய்கிற செயல்களிலே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், பிரதர் ஒரு நாள் குடிச்சா பரவாயில்ல, ஒரு நாள் தான், அக்கேஷனலா நான் குடிக்கிறேன், அக்கேஷனலா குடிக்கிறது தப்பு இல்ல பிரதர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 8:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு நாள் பாவம் செய்தாலும் பாவத்திற்கு நீங்கள் அடிமையே. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே அநேகர் இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவத்திலிருந்து என்னால் விட முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிறந்த நாட்கள் வரும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நான் வர முயற்சி செய்கிறேன், இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன், ஆனால் 2-3 நாட்கள் கழிந்து மீண்டும் அதே பாவத்திலே நான் செய்து விடுகிறேன். யார் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுபட முயற்சி செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் நினைக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:16 வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பாவம் சிறிதளவேனும் இருந்தாலும் கூட நீங்கள் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற உன்னதமான திட்டத்தை, தேவன் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புகிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை
உங்களால் பெறவே முடியாது. ஒருவேளை இந்த மாலை நேரத்துல தேவனுடைய பாதத்திலே வந்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுது அவர் உங்களை அனைத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பாக வாலிபன் ஒருவன் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில பாவமான சூழ்நிலைகளில அவன் வாழ்ந்து வந்தான். குடி பழக்கத்திற்கு அடிமையாயிருந்தான், போதை பழக்கத்திற்கு அவன் அடிமையாயிருந்தான். நாட்கள் கடந்து சென்றது, அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தடைகளாய் மாறினது. எல்லாமே தடைகள். எந்தெந்த இடங்களுக்கு அவன் சென்றானோ, எந்தெந்த இடங்களுக்கு வேலைக்காய் அவன் அப்ளை பண்ணினானோ, எல்லா இடங்களிலும் அவனுக்கு தடை ஏற்பட்டது. அவன் எவ்வளவோ முயற்சி செய்தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் அவனால் பெற முடியவில்லை. ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்தவனாய் வேதனையோடு கண்ணீரோடு அவன் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே இந்த பாவங்கள், இந்த பாவத்தினால் வருகிற இந்த சாபங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த சாபங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துல அவன் ஓடி வந்து அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கெஞ்சி மன்றாடினான். நடந்த காரியம், நாட்கள் கடந்து சென்றது, தேவன் அவனை தொட்டார், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் தன்னுடைய மகிழ்ச்சியினால், தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியினால் அவனை ஆசீர்வதித்தார் முதலாவது. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் படிப்படியாய் அவனை ஆசீர்வதித்து அவனை மகிழ பண்ணினான். என கண்பானவர்களே, அதே தேவன் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில, நீங்கள் எங்க இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், ஐயோ எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். எல்லாவற்றையும் விட்டு, பாவங்களை விட்டு, சாபங்களை விட்டு, இயேசுவே நான் வருத்தப்பட்டு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், என் மனம் இறங்கி என்னை ஆசீர்வதி, என்னை மகிழ பண்ணும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்று உங்களை அர்ப்பணியுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சகரியாவின் புஸ்தகம் 14:20 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வீடுகளிலே உள்ள ஒவ்வொரு பொருள்களிலும் நீங்கள் பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும். உங்களுடைய டிவிகளிலே பரிசுத்தம் என்று சொல்லி எழுதப்பட வேண்டும். உங்களுடைய இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர்களிலே, உங்களுடைய கம்ப்யூட்டர்களிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும். தவறான வெப்சைட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் ஒருவேளை யாரும் பார்க்க மாட்டார், ஆனால் தேவன் பார்ப்பார், பரிசுத்த தேவன் பார்ப்பார். அது தேவனுக்கு அசுத்தமாயிற்று. அந்த காரியத்தினால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தடையா இருக்கக்கூடுமே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே நான் பரிசுத்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வசனத்துல வாசித்த அந்த ஆசீர்வாதம், தேவன் உங்களை அவர் மகிழ பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து நாம் 4 வாசிக்கலாம். ஏசாயா 56:4, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அண்ணாக்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அநேகர் இவ்விதமாய் சொல்லலாம்,
அதெல்லாம் பழைய காலம் பிரதர், இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் சொல்லி இந்த பரிசுத்த நாளை நாம் சரியா ஆசரிக்காததினால் அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் தீர்க்க தரிசனத்தை அளிப்பதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். உபாகமம் புஸ்தகத்தை 6 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளையையும் அவர் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா கட்டளைகளும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தான். நாம் அந்த கட்டளையை ஆசரிக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நமக்கு தான். யாத்திராகமம் 20:8-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நாளிலே நாம் தேவனை ஆசரிக்க வேண்டும். இந்த கட்டளைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் அது தானாய் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில வரும். ஏசாயா 58:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அந்த பரிசுத்த நாளிலே யாராவது வாசிக்கலாம். ஏசாயா 58:13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி உன் காலை நீ விலக்குவாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த நாளிலே நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அநேகர், ஒருவேளை வெளி தேசங்களில் இருக்கிற அநேகர் இந்த ஓய்வு நாளிலே தான் பார்ட்டிகளிலே கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த நாளில நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள், இந்த பரிசுத்த நாளில நான் பார்ட்டிக்கே போக மாட்டேன், நான் தேவனுடைய சன்னதியில இருந்து நான் அவரையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். அந்த தீர்மானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் தானாய் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். உபாகமம் 6:7-8 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ கட்டளைகளை குறித்து உன்னுடைய பிள்ளைகளோடு பேசு என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளோடு கூட அமர்ந்திருந்து அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்ய வைக்கலாம். அல்லது நாமும் கூட அந்த பரிசுத்த நாளில இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து அவருடைய வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்யலாம். அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் அல்லவா? அதைத்தான் இந்த உபாகமத்திலே மோசே பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வாசனங்களை நாம் தியானிக்க வேண்டும், கருத்தாய் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். மத்தேயு 12:12, மார்க்கு 3:4, லூக்கா 6:9, மார்க்கு 3:2, இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அவன் பல அற்புதங்களை அவர் செய்தார். கூனியா இருந்த ஒரு தாயை அவர் சொஸ்தமாக்கினார். இப்படி பல அற்புதங்களை அவர் ஓய்வு நாளிலே செய்தார். செய்துவிட்டு அவர் சொன்னார், என்ன சொன்னார், ஓய்வு நாளிலே விடுதலை செய்கிற பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடங்களிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த பரிசுத்த நாளை நாம் எப்படி ஆசரிக்க போகிறோம்? தேவனை ஆராதிக்க திருச்சபையாய் நாம் ஆராதிக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசலாம், விடுதலை பணியை நாம் செய்யலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் அவர் அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு நம்மளை கொண்டு வந்து அவர் நம்மை மகிழ பண்ணுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய கட்டளையை நான் கை கொள்ள நான் தீவிரிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒருவேளை உபாகமம் 6:12 வாசித்து பாருங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை நீங்கள் வெளி தேசத்துல இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தகப்பன் தாயை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? அவர்களிடத்துல தொலைபேசியின் மூலமாய் ஒருவேளை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா? அவருடைய வார்த்தையை நீங்கள் மதிக்கிறீர்களா? எனக்கு அன்பான சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய மாமியாரிடத்துல நீங்கள் எப்பொழுதாவது பேசினதுண்டா? அவர்களிடத்துல உங்களுடைய தொலைபேசியில அத்த நீங்க எப்படி இருக்கீங்க என்று சொல்லி நீங்கள் அவர்களை நலம் விசாரித்த அந்த நேரங்கள் உண்டா? அதுதானே இந்த இடத்துல பக்தனாகிய மோசே எழுதி வைத்திருக்கிறார், உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக இந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 56 அதிகாரம் 4 வசனம், எனக்கு ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இஷ்டமானவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும், நமக்கு பிரியமான காரியத்தை அல்ல, நம்முடைய உறவினர்களுடைய பிரியமான காரியத்தை அல்ல, தேவனுடையக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், நம்முடைய வாழ்க்கையை கர்த்த மகிழ்ச்சியுள்ள ஒரு பாத்திரமாய் அவர் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. சங்கீதம் 40:6-8 வாசித்து பாருங்கள், இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது தேவன் அவனை பரலோக அனுபவத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார். அந்த பரலோக அனுபவத்துல தாவீது ராஜா கேட்கிற அந்த ஒரு வார்த்தை, அங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை துணிக்கிறது. இயேசு சொன்னார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் இப்பொழுது நான் வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் தேவனுக்கு சித்தமானதை செய்ய, தேவனுக்கு பிரியமானதை செய்ய தன்னை முற்றிலுமாய் முழுவதிலுமாய் அவர் அர்ப்பணித்தார். பிலிப்பியர் 2:6 தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவை குறித்து பவுலடிகள் விதமாய் எழுதுகிறார், அவர் தேவனுக்கு ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு பிரியமானதை செய்ய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் துறந்தார், தன்னுடைய மேன்மையை துறந்தார், தன்னுடைய மகிமையை துறந்தார், எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்துல உண்மை நம்மை போல அவர் இறங்கி வந்து நம்மை போல அவர் பாடுகளை அனுபவித்தார், எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய உடம்புகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது, அவருடைய சரீரத்திலிருந்து இரத்த ஆறை போல அவர் ஓடினார். எதற்காக? நமக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, தேவனுக்கு பிரியமானதை செய்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து நம்மை மகிழ்ச்சியுள்ள பாத்திரமாய், நம்முடைய குடும்பத்தை மகிழ்ச்சியுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவர் இறங்கி வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்ய என் வாழ்க்கையில ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு பிரியமானதல்ல சுவாமி, நீ யாரிடத்துல நான் சண்டை போட்டிருக்கிறேனோ இன்றைக்கு நான் அவர்களோடு கூட நான் பேசுகிறேன், இன்றைக்கு நான் அவர்களோடு கூட ஒப்புரவாகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான அந்த காரியத்தை நீங்கள் செய்ய உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் திருப்பும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு பிரியமானதை செய்ய இந்த மாலை நேரத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா?
உங்களை பரிசுத்தத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அவருக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவன் உங்களை அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவருடைய ஜப வீட்டிலே அவர் உங்களை மகிழ பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களில நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். நம் கண்களை மூடி ஆண்டவரே என்னை மகிழ பண்ணும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மகிழ பண்ணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ பண்ணும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல நம்மை படைத்த நமக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தின அந்த கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை நேரத்துல நாங்கள் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த துயரம் என்று சொல்லி தகப்பனே தங்களுடைய உள்ளங்களில பலதரப்பட்ட கேள்விகளோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன்னப்பா, ஜபிக்கிறேன்னப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், நீ சொன்ன அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்பட நாங்கள் ஜபிக்கிறேன்னப்பா. மகிழ பண்ணுகிறார், உங்களுடைய பரிசுத்த சன்னதிக்கு அவர்களை நீர் கொண்டு வந்து அவர்களை நீர் மகிழ பண்ணுவீரார், மகிழ பண்ணுவீரார். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கு தடையா இருக்கிறது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய உருவாக்குகிற வல்லமையின் நிமித்தம் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை மகிழ பண்ணுவீராக, மகிழ பண்ணுவீரா. இன்னும் இந்த பாவ பழக்கத்திலிருந்து என்னால் விட முடியவில்லையே என்று சொல்லி தங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்களையும் நீ விடுதலை செய்வீரா. உம்முடைய மகிழ்ச்சியினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் அவர்களை நிறைத்தருள ஜெபிக்கிறோம் அப்பா, நிறைத்தருள ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கட்டளைகளை கை கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளை கீழ்படியாமல் இருந்த எங்களை மன்னியும் ஆண்டவரே. அநேக பார்ட்டிகள் என்று சொல்லி எங்களுடைய நேரத்தை வீணாய் செலவழித்த நாட்களை எல்லாம் மன்னித்து கொள்ளும் அப்பா, மன்னித்து கொள்ளும் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இயேசு ராஜா மனமிறங்கும், இயேசு ராஜா மனமிறங்கும். எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தோப்பமே. உம்முடைய கட்டளைகளுக்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இனி என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஜீவன், உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் அவர்கள் மத்தியில இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிப்பதாக அந்த பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக, மகிழ பண்ணுவீராக. ஆண்டவரே, எல்லா பாவ சாபங்கள், எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள், எல்லா எரிச்சலின் ஆவிகள், எல்லா போராட்டத்தின் ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு தடையா இருக்கிற இந்த அந்நிய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரா, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரா. நந்தி ஆண்டவரே, நந்தி ஆண்டவரே. உமக்காய் காத்திருந்து உம்முடைய பாதத்துல வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ மகிழ பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், மகிழ பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்துல விழுந்துமை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.